வணக்கம் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவு மலர் மருத்துவம் உங்கள் அவநம்பிக்கை ஏதாவது ஒரு முயற்சியை செய்வதிலிருந்து உங்களை தடுக்கிறதா முதல்ல அவநம்பிக்கை டிஸ்ட்ரஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் எந்த ஒரு விஷயத்தையுமே அதில் இருக்கக்கூடிய ஒரு இருண்ட பக்கத்தை பார்க்குதல் அல்லது எல்லாவற்றிலையுமே ஒரு மோசமான விளைவு வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான மனநிலை விஷயங்கள் வந்து மோசமாக மாறும் என்ற ஓர் உணர்வு நிலை தான் அவநம்பிக்கை அவநம்பிக்கை என்பது என்னென்னா அவநம்பிக்கை உள்ள மனிதர்கள் எந்த ஒரு விஷயத்துலேயுமே ஒரு இருண்ட பகுதியும் அதோட ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் மோசமான எதிர்விளைவு ஏற்படும் அப்படிங்கிறதையும் அடிக்கடி உணர்வாங்க இதுதான் அவநம்பிக்கை இது நம்பிக்கை என்றதற்கு எதிரான ஒரு செயல்பாடாகும் விரும்பத்தகாத விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதிகப்படியான நிலை நெகட்டிவ்ஸ் தன்மைகள் அவர்களிடம் வந்து காணப்படும் இதுதான் ஒரு அவநம்பிக்கைங்கிறது வந்து இந்த அவநம்பிக்கை என்பது அவநம்பிக்கை உள்ள மனிதர்களிடம் அவர்களுடைய வாழ்வின் எல்லா துறைகளிலும் அது வந்து விளைவுகளை மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் இந்த அவநம்பிக்கை உள்ள மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அல்லது என்ன சொல்வாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஏதோ ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆகிடுச்சு நீங்கள் பார்க்கணும்னு அவங்ககிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அவர் உடனே சொல்லக்கூடியது வந்து அதெல்லாம் சினிமாவுக்கு டிக்கெட் கிடைக்காது ஆன்லைனில் புக் பண்ணலாமல் ஆன்லைனில் இன்னும் புக்கிங் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு அதை சொல்ல நீங்கள் ஆரம்பிக்கும் குழியும் அல்லது பார்க்கலாமா வாங்கலாமா அப்படிங்கும் போதே அதை சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் ரயில்வே ஸ்டேஷனில் தற்களுக்கு டிக்கெட் கெடுக்க போனால் அது நம்ம போகிற நேரத்தில் அது தட்கல் டிக்கெட்டு கிடைக்காது அல்லது முடிஞ்சிருக்கும் அல்லது நமக்கெல்லாம் கிடைக்காது அப்படிம்பாங்க வந்து இந்த நம்ம நேரத்துக்கு எங்கே பஸ் வருது நம்ம போனாவே பஸ்ஸே வராது அப்படிம்பாங்க வந்து இன்னும் சில நண்பர்கள் சேர்ந்து வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டு லேட்டாக போவோம் சாப்பிட்டு போவோங்கிற மாதிரி சொன்னோம்னா அதெல்லாம் ஹோட்டலே நேரம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கம்பாங்க உண்மையில் கூட இருக்கலாம் ஆனாலும் ஏதாவது ஒன்றை சொல்லும் போதே அவர்கள் அப்படி சொல்லுவாங்க அப்படியே அது திறந்திருக்கும் எங்கள் தெரியும் நீங்கள் சொன்னாங்கன்னா கூட போனோம்னா அங்கே வெறும் இட்லி தான் வச்சிருப்போம் அல்லது சட்னி இருக்காது சாம்பார் இருக்காதுன்றாங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே ஏதாவது ஒரு மோசமான ஒரு விளைவுகளையும் ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் அவங்க எதிர்பார்ப்பாங்க அதையே அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இது போன்ற இருக்கக்கூடிய அவநம்பிக்கையானது அவர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கும் மற்ற நண்பர்களையும் வாழ்க்கையும் அவர்கள் பாதிக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு எதிர்மறை மனநிலை மாறி அவர்கள் தங்கள் மீதும் தங்கள் ஈடுபடக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையின் மீதும் நம்பிக்கை ஏற்படவும் ஒரு தைரியத்துடன் ஒரு நம்மால் முடியும் என்ற விஷயங்களோடு அவங்களுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ளவும் வந்து மலர் மருந்துகள் உதவி புரியும் குறிப்பாக கோர்ஸ் மற்றும் லார்ஜ் என்ற இரண்டு மலர் மருந்துகளின் கலவை இந்த அவநம்பிக்கையை போற்று அவர்களுடைய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் உங்கள் தொழிலில் அல்லது வேலையில் அல்லது வளர்ச்சியில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது அவநம்பிக்கையின் காரணமாக அது முயற்சி செய்யும் போதோ அல்லது முயற்சி செய்வதற்கு தடையாகவோ இருப்பதாக நீங்கள் நினைத்தீங்கன்னா அதனை வந்து நீங்கள் கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு கன்சல்டேஷன் பண்ணுங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் என்ற என்னுடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு ஆலோசனையும் மலர் மருத்துவ தீர்வும் நீங்கள் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பக்கத்தில் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு ஏதேனும் அவநம்பிக்கை குறித்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்க கமெண்ட் பாக்ஸில் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்